எங்களை கண்டதும் காயம்பட்ட யானை கோபத்துடன் தலையை குலுக்கி முன்னால் வர முயன்றது. பின்பு மெல்ல பிளிறிவிட்டு அங்கேயே நின்றது. டாக்டர் எங்களை மேலும் அருகே வர சொன்னார். வனக்காவலர்கள் நின்று விட்டார்கள். நானும் குறும்பர்களும் மட்டும் முன்னால் சென்றோம். யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட இரு மடங்காக இருந்தது. அது கிட்டத்தட்ட இழுத்துதான் அது முன்னகர முடிந்தது. அது 4 அடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். மாத்திரை அதன் தோலுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. பின்பு வேகமாக அசைக்க ஆரம்பித்தது. அந்த அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது. சட்டென்று பக்கவாட்டில் விழுந்த சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது. துதிக்கை புல்மேல் ஒரு தனி விலங்கு போல புரண்டது. துதிக்கையின் நுனி மட்டும் தூக்கி சிறிய நாசிக்குமிழ் அசைய எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவிழுந்தது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நான் அவருக்கு உதவினேன். எங்களை சுற்றி மூங்கில் காடுகளுக்குள் யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். என் முதுகு மேல் குளிர்ந்த பனிக்காற்று போல அவற்றின் பார்வையை அறிந்தேன். ஏதாவது ஒரு கணத்தில் அந்த யானைகளுக்கு நாங்கள் தவறாக ஏதோ செய்கிறோம் என்று தோன்றினால் என்ன ஆகும்? யானையின் காலில் பாதி பீர்புட்டி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறியிருந்தது. அதை சுற்றி சீல் கட்டி சீலில் புழு வைத்து சிறு தேன்கூடு போல பொறுக்கூடி இருந்தது. கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வெட்டியதும் பெரிய தயிர்களையும் உடைந்தது போல சீல் வெளியே கொட்டியது. தேன்கூடு போல சிறிய துளை அறைகளுக்குள் வெண்புழுக்கள் நெளிந்தன. அந்த சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாலி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். புழுக்கள் என் கைகளில் ஏறின. அவற்றை சுண்டி எறிந்தேன். மொத்த சீலையும் வெட்டி வீசிய பின் பீர்க்குப்பி ஆழ பதிந்திருந்த சதையை கத்தியால் அறுத்து எடுத்து வீசி காயத்தை நன்றாக விரித்து புட்டியை உருவி எடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட என் கையளவு பெரிய புட்டி. ஒரு வாரம் கூட ஆகலை, பொழைச்சுது என்றார் டாக்டர் கே. புட்டியை உருவியதும் மேலும் சீல் கொட்ட ஆரம்பித்தது. அந்த பகுதி சதையை முழுக்க வெட்டி சீவி எடுத்து வெளியே கொட்டினார். சீல்வாடை குறைந்து குருதி வாடை எழ ஆரம்பித்தது. குருதி ஊறி சிவப்பாக புண்ணை நனைத்து வழிந்து பின் குமிழியிட ஆரம்பித்ததும் தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய பேண்டேஜ் நாடாவால் சுச்சி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலின் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர்சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் பேண்டேஜை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். யானையில் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிவித்து விட்டு எழுந்தோம். எங்கள் உடைகளும் கைகளும் முழுக்க இரத்தமும் சீலுமாக இருந்தது. புழுக்களை உதறிவிட்டு பொருட்களை சேகரித்து கொண்டு கிளம்பினோம். திரும்பி வந்து ஓடையில் கைகளை கழுவி கொண்டிருந்த போது பிளிரல் ஒளியுடன் யானைகள் ஒவ்வொன்றாக இறங்கி வந்து அந்த யானையை சூழ்ந்து கொண்டன. அந்த யானை பாட்டி கிடந்த யானையின் காலில் பெரிதாக தெரிந்த பேண்டேஜை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து மெல்ல பிளிர மற்ற யானைகளும் பிளிரன. சில யானைகள் அப்பகுதியில் பரவி கிடந்த குருதியை துதிக்கையால் மோப்பம் பிடித்தன. ஒரு யானை அங்கே நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களை பார்த்தது. பேண்டேஜை அவுத்திராதில்ல என்றேன். அதுக்கு தெரியும் என்றார். ஆனா யானைக்கு பொதுவா வெள்ளை நிறம் பிடிக்காது. சேறு பூசலன்னா நிம்மதி இல்லாம கால நோண்டிட்டே இருக்கும். குணமாயிடுமா என்றேன். அநேகமா 15 நாளில பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட அபூரமா வேலை செய்யும் என்றார். முதுமலையில் இருந்து மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும் போது டாக்டர் கே சொன்னார், என்ன ஒரு டிவைன் பீயிங், என்னைக்காவது தமிழ்நாட்டுல யானை இல்லாம போனா அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? மொத்த சங்க இலக்கியத்தையும் தூக்கி போட்டு கொளுத்திர வேண்டியதுதான். டாக்டர் கே அவரது வீட்டில் தான் இருந்தார். அவரது குடியிருப்புக்கு வெளியே பெரிய தேக்கு மரத்தடியில் செல்வா என்ற பிரம்மாண்டமான குக்கி யானை நின்றிருந்தது. படகு போன்ற பெரிய வெண் தங்கங்களை மெல்ல தேக்கு மரத்தில் உரசி பட்டையை பிழிந்து கொண்டிருந்த யானை என்னை பார்த்ததும் காது கூர்ந்து லேசாக துதிக்கை தூக்கி மோப்பம் பிடித்த பின் பம் என்று எனக்கு காலை வாழ்த்து சொல்லிவிட்டு மீண்டும் காதசெவி ஆரம்பித்தது. டாக்டர் அந்நேரத்தில்
அவர் அங்கே இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. நான் செருப்பை கழற்றிய ஒலி கேட்டு உள்ளிருந்து எட்டி பார்த்து வா வா என்றார். என்ன இந்நேரத்திலே? நான் இல்லை, அதை கேட்கணும். என்ன இந்நேரத்திலே இங்க இருக்கீங்க? நான் காத்தால வந்தேன். ஒரு சர்ஜரி இருந்துச்சு. குக்கி ஒன்று, ராமன்னு பேரு, தொடையில பெரிய கட்டி. ஏஜ்டு ஃபெல்லோ. நானும் அவனும் 30 வருஷமா பழக்கம். நிதானமான ஆள், நல்ல ஹியூமர் சென்ஸ் உண்டு. இன்னும் ஒரு 10 வருஷம் கூட தாக்கு பிடிப்பான். நான் அமர்ந்து கொண்டேன். டீ என்றார் டாக்டருக்கே. நானே போட்டுக்கிறேன் என்றேன். உனக்கு மட்டும் போட்டுக்கோ. நான் குடிச்சாச்சு. நான் டீ போட்டு கொண்டிருக்கும் போதே கைகள் பரபரப்பதை உணர்ந்தேன். கோப்பையை நழுவ விட்டு விடுவேன் என்று தோன்றியது. என் பரபரப்பை பார்த்து, என்ன புதுசா, ஏதாவது லவ்வா என்றார். இல்லை சார். அவர் எழுந்து சோம்பல் முறித்து, சங்க இலக்கியங்களிலே பொதுவா நேச்சர் பத்தின டிஸ்கிரிப்ஷன் சரியாகத்தான் இருக்கும். ஆனா கபிலர் கொஞ்சம் மேலே போவார். பாத்தியா, சிறுதினை காக்கும் சேனோன் நெகிழியின் பெயர் நெடுநல் யானை மின்படு சுடர் ஒளி வருவோம். என்ன அர்த்தம் அதுக்கு என்றேன். தினைப்புணம் காக்கக்கூடிய குறவனோட பந்தத்திலே இருந்து விழுந்த தீப்பொறிய பார்த்து பயந்த யானை நட்சத்திரங்களை பார்த்தும் பயந்துக்குமாம். நான் புன்னகை செய்தேன். யானைக்கு மட்டுமில்ல, அத்தனை மிருகங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களிலே தெளிவு உண்டு. ஒரு பொம்மை துப்பாக்கியை ரெண்டாவது வாட்டி கொண்டு போனா குரங்கு கண்டுபிடிச்சிடும். டேப் டிகாரிலே இன்னொரு யானையோட குரலை ரெக்கார்ட் பண்ணி போட்டா யானை முதல்ல கேட்கறச்சியே கண்டுபிடிச்சிடும். என்ன செய்யறேன்? யூஆர் நாட் லிசனிங். நான் ஒண்ணும் இல்லை என்ஜின். இல்ல, யூஆர் நாட் நார்மல். கமான், என்ன பிரச்சனை? இல்ல சார், சொல்லு என்ஜின் கண்களை பார்த்தார். நான் அவரிடம் எதையுமே ஒழித்ததில்லை. கடகடவென்று சொல்லிவிட்டேன். 2 வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய எண்ணம். அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது. முதலில் நானே அவரை பற்றிய எல்லா தகவல்களையும் சேர்த்து முறையாக கலாச்சார அமைச்சகத்துக்கு அனுப்பினேன். அம்முறை அவரது பெயர் பட்டியலிலே வரவில்லை. எவருமே கவனிக்கவில்லை. ஆகவே அடுத்த முறை ஷாப்பிங் ஆரம்பித்தேன். என் நண்பர்கள் மூவர் ஆங்கில இதழ்களில் இருந்தார்கள். 7-8 பேர் மத்திய அரசு பணியில் இருந்தார்கள். சீராக வருடம் முழுக்க வேலை செய்தேன். நண்பர்களை முழுக்க பயன்படுத்தி கொண்டேன். உள்ளே சென்ற போது பல வழிகள் தெரிந்தன. இந்த காட்டில் டாக்டர் கேக்கு எப்படி வழி தெரியுமோ அப்படி. எனக்கு அதிகார சுற்றுப்பாதைகளில் கால் பழக்கம் இருந்தது. கடைசி வரை கொண்டு சென்று சேர்த்து விட்டேன். உண்மையில் அதற்கு டாக்டர் கேயின் ஆளுமைதான் எனக்கு பெரிதும் உதவியது. அரைகுறை ஆர்வத்துடன் செவிசாய்க்கும் ஒருவரின் மனசாட்சியை டாக்டரின் உணர்ச்சிகரமான ஆளுமை சித்திரத்தின் வழியாக விரைவிலேயே தொட்டு விடுவேன். அவரது அற்புதமான வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கான வாய்ப்பாக அதை முன்வைப்பேன். அவரது ஆன்மா இன்னும் சுண்ணாம்பாக ஆகிடவில்லை. இன்னும் எங்கோ கொஞ்சம் அது துடித்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கே தெரிய வைப்பேன். இந்த செயலை செய்வதன் மூலம் அவர் இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நல்ல மனிதர் தான் என அவரை உணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். அவ்வாறு அந்த கோரிக்கைப்படி ஏறி செஞ்சது. அது செஞ்ச படிகளில் எல்லாம் எவரோ ஒருவர் மனம் உருகி டாக்டரை பற்றி பேசினார்கள். எங்கோ இருந்து கொண்டு அவர் காலை தொட்டு வணங்குவதாக சொன்னார்கள். இன்னும் சில மணி நேரம் தான், அப்போ உங்க கூட இருக்கணும் சார் என்றேன். நான் நினைத்தது போல அவர் அதை சிரித்து புறம் தள்ளவில்லை. ஆர்வம் இல்லாமல் தன் செயல்களில் மூழ்கவும் இல்லை. என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பின்பு ஆழமான பெருமூச்சுடன் தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார். என்ன டாக்டர் என்றேன். என்ன என்றார். கண்களின் கடுமையை தளர்த்தியது. நான் மெல்ல, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே என்றேன். அவர் இல்லை என்ற பின் ஒண்ணுமில்லை என்றார். சொல்லுங்க டாக்டர் பிளீஸ். இல்ல என்றார் டாக்டர். உனக்கு இந்த பவர் கேம்லயே இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு நான் நினைக்கல. உன்னை பத்தின என்னோட எதிர்பார்ப்புகளே வேற. சரிதான் என்றார் டாக்டர் என்று ஆரம்பித்தேன். நான் ஆர்கியூ பண்ணல. எனக்கு அது வராது, லீவிட் என்று அவரிடம் நான் அதுவரை காணாத கடுமையுடன் சொன்னார். சொல்லுங்க டாக்டர் என்றேன். அவர் கொஞ்சம் யோசித்து விட்டு, சி, இந்த காட்டிலே இதுவரை எப்படியும் 40-50 ஆபீசர்களை சந்திச்சிருப்பேன். யாருமே கொஞ்ச நாளைக்கு பிறகு காட்டிலே இருக்கிறதில்லை. சிட்டிக்கு போயிடுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. காட்டை விட்டு பிசிக்கா போனதுமே காட்டை விட்டு மெண்டலாகவும் போயிடுவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு காடுங்கிறது வெறும் டேட்டா தான். ஏன்னு நிறைய யோஜனை பண்ணியிருக்கிறேன் என்றார் டாக்டர் கே. ஒரே காரணம் தான், இந்த காட்டில அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை 2 வழியிலே மனுஷன் ருசிக்கலாம். கீழே உள்ளவங்க கிட்ட அதை செலுத்தி பார்க்கலாம். மேலே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டே இருக்கலாம். ரெண்டுமே பெரிய திரில் உள்ள ஆட்டங்கள். இந்த காட்டிலே ரெண்டுக்கும் வழி இல்லை. இந்த காடு உங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்குங்கிறது ஒரு அசட்டு பேப்பர்ல தான். நிஜத்தில் காட்டோட அதிகாரத்துல நீங்க இருக்கீங்க. அந்த வெளியே நின்னுட்டு இருக்கானே மலை மாதிரி செல்வா, அவன் உங்க அதிகாரத்திலேயா இருக்கான்? இந்த காட்டிலே அவன் தான் ராஜா. அவனோட முகத்துல இருக்கிற அந்த 6 அடி நீள வெள்ளைய தந்தம் தான் அவனோட
செங்கோல். அவன் மனுஷனுக்கு இணக்கமா இருக்கான்னா அந்த ராஜாவுக்கு மனுஷங்க மேல கருணையும் நல்ல அபிப்பிராயமும் இருக்குன்னு அர்த்தம். இங்க உங்களுக்கு மேல போக வழி இல்லை, இங்க இறங்குறச்ச எங்களை எங்கேயோ உங்களோட தொங்க ஓட்டத்தில முந்தி கொண்டிருக்கிற தோணிண்டே இருக்கும் என்று டாக்டர் கே தொடர்ந்தார். அதான் ஓடுறீங்க, காட்டுக்கு மேல உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை உதறிண்டு போறீங்க. நீ வேற மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். பெல் கையை விரித்த பின் நிலையில்லாமல் எழுந்து நடந்தார். பின்பு கோபத்துடன், சி, இந்த பட்டம் என்னது? அது பிரம்மஸ்ரீயா? நான் மெல்ல, இல்லை பத்மஸ்ரீ என்றேன். சரி சரி, அது அதை இந்த காட்டுல வச்சுட்டுனா என்ன பண்றது? வெளியே போய் செல்வா கிட்ட காட்டி, இந்த பாரு, இனிமே நீ மரியாதையா நடந்துக்க, நான் பிரம்மஸ்ரீ ஆக்கோன்னு சொல்லவா? இந்த காட்டை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க எதையாவது செய்ய முடியும். காட்டை புரிஞ்சுக்கணும்னா காட்டுல வாழணும். இங்க வாழணும்னா முதல் விஷயம் உன்னோட அந்த உலகத்துல இருக்கிற பணம், புகழ், அதிகாரம், லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் உதறிண்டு நீயும் இந்த குழந்தை குரங்குகளை மாதிரி, அந்த யானை மாதிரி இங்க இருக்கிறது தான். உனக்கு இவங்களை விட்டா வேற சொந்தம் இருக்க கூடாது. போயோ, போய் வெளிய பாரு. அந்தா நிற்கிறானே செல்வா, அவனை மாதிரி வேற ஒரு சொந்தக்காரன் உனக்கு இருக்க முடியுமாயா? அந்த நிமிர்வும் அந்த கருணையும் அற்பத்தனமே இல்லாத அந்த கடல் மாதிரி மனசும், அதை அறிஞ்சா அப்புறம் எந்த மனுஷன் உனக்கு ஒரு பொருட்டா இருக்க போறான்? பிரதமரா, ஜனாதிபதியா? அந்த யானைக்கு உன்னை தெரியுங்கிற பெருசா நினைச்சேனே. டெல்லியில எவனும் நாலு கேணையனுங்க எதையோ காகிதத்துல எழுதி கையில கொடுக்கறத பெருசா நினைப்பியா? அவரது முகத்தில் அந்த இரத்த சிவப்பை நெடுநாட்களுக்கு பின் பார்த்தேன். ஜீப்பில் அமர்ந்து பைரனின் கவிதையை சொன்ன போதிருந்ததை போல அவர் தளருளுவமாக எரிந்து கொண்டிருந்தார். மேன் வெயின் இன்செக்ட் என்று மாபெரும் கொம்பன் யானையின் பிளிரல் போல பைரனின் முழக்கத்தை கேட்டேன். தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். பின்பு சட்டென்று எழுந்து வெளியே சென்றேன். டாக்டர் கே என் பின்னால் நில்லு என்றார். நான் தயங்கியதும் ஐம் சாரி என்றார். என் கண்கள் கலங்கி விட்டன. தலை குனிந்து என்னை அடக்கிய பின் மெல்லிய குரலில், நான் அப்படி நினைக்கல டாக்டர் என்றேன். நான் உங்களை வெளியே கொண்டு போகணும்னு நினைச்சேன் டாக்டர். இதோ இங்க வர்றது வரை இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்னு எனக்கு தெரியாது. இப்படி புத்து முழுசா ஒரு உலகத்தை பார்க்க போறோம்னு எனக்கு தெரியாது. என்னை நம்புங்க டாக்டர், நான் இப்ப என்ன சொல்றது? ஆனா எங்க இருந்தாலும் நீங்க என்ன குனிஞ்சு பார்த்து பெருமைப்படுற மாதிரிதான் இருப்பேன். ஒரு நாளைக்கும் உங்ககிட்ட நான் இருந்த இந்த 4 வருஷத்துக்கு துரோகம் பண்ணிட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் டாக்டர். ஆனா இங்க வந்து தற்செயலா உங்களை சந்திக்கிற வரைக்கும் தெரியல டாக்டர். நான் பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் இதையெல்லாம் படிக்கலையே. எனக்கும் என் தலைமுறைக்கும் கிடைக்கிற லட்சியம் எல்லாம் வேலைக்கு போ, பணம் சம்பாதி, பெரிய மனுஷனா ஆய் காட்டுங்கிறது மட்டும்தானே. என்ன பாருங்க, +2 வரை மார்க் வாங்கி ஜெயிச்சு அமெரிக்கா போயிடணுங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அமெரிக்கா போய் சம்பாதிச்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சவங்கலாம் எனக்கு தோணுச்சு. என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்க வெளியே வளர்ந்துட்டு வர்றாங்க சார். லட்சியமே இல்லாத தலைமுறை, தியாகம்னு என்னன்னு தெரியாத தலைமுறை, மகத்தான சந்தோஷங்கள் இந்த மண்ணில இருக்கிறதுங்கிறதே தெரியாத தலைமுறை. இங்க வந்து குடிச்சு வாந்தி பண்ணி பீர்பாட்டில உடைச்சு யானை காலுக்கு போட்டுட்டு போறானே, அவனும் நம்ம சமூகத்திலே தான் டாக்டர் வளர்ந்து வர்றான். அவன் தான் ஐடி கம்பெனிகள்லயும் மல்டிநேஷனல் கம்பெனிகள்லயும் வேலை பார்க்கறான். மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். கொல கொலன்னு இங்கிலீஷ் பேசுறான். அதனாலதான் பெரிய பிறவி மேதுன்னு நினைச்சுக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையில தான் இந்த நாடும் இந்த காடும் எல்லாம் இருக்கு. அவங்களே ஒரு 10% ஆட்களுக்கு இப்படி ஒரு மகத்தான வாழ்க்கை, இப்படி ஒரு தெய்வீக உலகம் இருக்கும்னு தெரிய மாட்டேன்னு நினைச்சேன். டாக்டர், நம்ம பசங்க மாதிரி சபிக்கப்பட்ட தலைமுறை இந்தியாவில இருந்ததில்லை. அவங்க முன்னாடி இன்னைக்கு நிற்கிறதெல்லாம் வெறும் கட்டவுட்டு மனுஷங்க, லட்சியவாதமோ கனவோ இல்லாத போலி முகங்க. அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஜெயிச்சவங்க டாக்டர். திருடியோ மோசடி பண்ணியோ பணமும் புகழும் அதிகாரம் அடைஞ்சவங்க. அவங்க முன்னால பார்த்துட்டு ஒரு தலைமுறையே ஓடி வந்திருக்கு. அந்த பசங்க முன்னாடி இந்தா இப்படி ஒரு ஐடியலிசத்துக்கும் இன்னும் நம்ம சமூகத்துல இடம் இருக்குன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னும் இங்க காந்தி வாழ்றதுக்கு ஒரு காலடி மண் இருக்குன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஒரு 10 பேர் கவனிச்சா கூட போருமே டாக்டர். உங்க கையில இந்த அசட்டு விருதை கொண்டாந்து கொடுத்து உங்களை கௌரவிச்சுடலாம்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் நான் சொரணை கெட்டு போயிடல டாக்டர். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நானும் என் தலைமுறையும் உங்க அடையாளம் கண்டுகிட்டோங்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். குறுக்காணிக்கையா ஏதாவது உங்க காலடியில வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனந்த் கூட வந்தான், அதுக்காக இதை பண்ணினோம். அது தப்புனா சாரி.
பேச பேச எனக்கு சரியான சொற்கள் வந்தன. என் மனம் தெளிந்தது. பேசி முடித்து தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். சட்டென டாக்டர்கே சிரித்து, ஓகே ஃபைன், இனஃப் ஷேக்ஸ்பியர், நான் இப்போ வெளியே போற வரியா என்றார். நானும் அந்த சொல்லில் பனி உழுக்கப்பட்ட மரக்கிளை போல கலைந்து எடையிழந்து சிரித்துவிட்டு அவருடன் கிளம்பினேன். செவ்வாவை கூட்டிக் கொண்டு யானை முகாமுக்கு சென்றோம். செல்வாவுக்கு யானை முகாமுக்கு உடனே போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவனை கிளம்பிய போது அவனிடமிருந்து வேகத்தில் இருந்து தெரிந்தது. அவன் யானை முகாமை அடைந்ததும் அவனை வரவேற்று உள்ளே 7-8 குரல்கள் எழுந்தன. யூ நோ ஹீஸ் ஏரியல் டஸ்கர் எக்கஸ்னோவோ என்றார் டாக்டர் கே. நான் புன்னகை செய்தேன். டாக்டர் உள்ளே நுழைந்ததும் 48 துதிக்கைகள் தலைமுக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழவியபடி வேலைகளில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே ஷெல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் பரணர், கொஞ்சம் அமெரிக்க இயற்கையியல் கழக வேடிக்கைகள். மதியம் கைகளை கட்டும் கழுவிக்கொண்டு ஒரு சப்பாத்தி சுருளை சாப்பிட்டேன். எனக்கு உள்ளே சிக்கன், டாக்டர் கே சுத்த சைவம். மாலை வரை நான் ரேடியோவை மறந்திருந்தேன். 4:30 மணிக்கு செல்வராஜ் என்னை தேடி வந்தான். சார் டெல்லியில இருந்து போன்ல கூப்பிட்டே இருந்தாங்க. எங்கிட்ட டாக்டர் வீட்டில் கூப்பிட சொன்னேன். நான் ஜிபே எடுத்துக்கொண்டு டாக்டர் அறைக்கு செஞ்சு ஆனந்தை அழைத்தேன். எடுத்ததுமே சாரிடா, எப்படி சொல்றதுனே தெரியல என்றான். அதை அங்கே வரும் வழியிலேயே எதிர்பார்த்திருந்தேன் என்று தெரிந்தும் எனக்கு உடம்பெல்லாம் தளர்ந்தது. நெஞ்சு கனத்து நிற்க முடியாமல் இரும்பு நாற்காலியில் அமர்ந்தேன். மினிஸ்டர் நேத்தே லிஸ்ட்ல வேற பேரை சேர்த்துட்டாராம்டா. அதை மறைச்சி ஆழம் பார்க்கத்தான் என்னைய கூப்பிட்டு அப்படி தேனா பேசியிருக்காரு. நரிடா அந்த ஆளு, நினைக்கவே இல்லடா. சம்பந்தமே இல்லாம யார் யாரோ நடிகனுக்கெல்லாம் கொடுக்கறாங்க. சாரிடா, அடுத்த வாட்டி பார்ப்போம். பரவாயில்லடா, நீ என்ன பண்ணுவ என்றேன். டேய் அந்த கிழட்டு நரி, நான் நரி இப்படியெல்லாம் பண்ணாதுடா பை என்று போனை வைத்தேன். தலையை பச்சி கொண்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். டாக்டர் கே இதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். அவரிடம் சொல்லக்கூட வேண்டியதில்லை. ஆனால் பைக்கில் திரும்பி செல்லும் போது அதை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னை ஒரு இயந்திரத்தில் போட்டு கடைவது போல குடைந்து கொண்டிருப்பது எது? நான் என்ன எதிர்பார்த்தேன்? இப்படிதான் இருப்பார்கள் என நான் அறியாததா? ஆனால் நான் வேறு ஒன்றை உள்ளூர எதிர்பார்த்தேன். பெரும் லட்சியவாதம், மனிதர்களின் அந்தரங்கத்தில் உறையும், நல் இயல்பை செஞ்சு தீண்டும் என்று நினைத்தேன். காந்தியின் வலிமை அங்குதான். அத்தனை லட்சியவாதங்களும் வாழ்வது அந்த அம்சத்தை பயன்படுத்தி கொண்டுதான். இந்த காலகட்டத்தில் அதை பரிசோதனை செய்ய விரும்பினேனோ, இன்றும் எங்கோ அது ஊச்சின் ஈரம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என நினைத்தேனோ. வழியில் அந்த புல்வெளியை பார்த்து கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி நின்றேன். பச்சை சுடர்ந்து கொண்டிருந்தது. ஒளியாலான சிறகுகளை அடைத்தபடி சிறு பூச்சிகள் சுழன்று சுழன்று பறந்தன. கண்களை நிறைத்தது அந்த பசுமை. பசுமை என்றால் ஈரம், ஈரம் என்றால் உயிர். என்னென்னவோ எண்ணங்கள் சட்டென்று மனம் கொந்தளித்து வந்து என் தடைகள் மேல் மோதி உடைத்தது. எங்கே தனிமையில் நின்று கொண்டு தேம்பி விசும்பி அழுதேன். அழுந்தோறும் தன்னிறக்கம் மேலள கடைசி மன வெறுமையும் கண்ணீராக ஆக்கி வெளியே தள்ளுபவன் போல அழுது கொண்டே இருந்தேன். எப்போதோ ஆழ்ந்த மௌனத்துக்கு சென்று பெருமூச்சுடன் அந்த மௌனத்தை உணர்ந்து மீண்டு திரும்பி சென்று ஜீப்பில் ஏறி கொண்ட போது பல கிலோமீட்டர் ஓடியவன் போல அப்படி கலைந்திருந்தேன். நேராக சென்று யானை முகாமில் ஒரு சிறிய குட்டியை அளந்து கொண்டிருந்த டாக்டர் கே அருகே சென்று நின்றேன். என்னை திரும்பி பார்த்து உடனே கண்டுபிடித்து விட்டார். என்னையா பலூன் உடஞ்சிடுத்தா என்று கேட்டபின் சிரித்து கொண்டே, அப்ப வேலையை கவனிக்காமல்ல என்றார். அவரது அருகாமை சில நிமிடங்களில் என்னை சாதாரணமாக்கியது. மாலை இருட்டுவது வரை அங்கே வேலை இருந்தது. அதன் பின் அவரும் நானும் ஜீப்பிலேயே திரும்பினோம். வழி எங்கும் டாக்டர் கே அவர் எழுத போகும் புதிய ஆய்வு கட்டுரை ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மனித வாழ்க்கையின் கட்டத்தில் வளர்ப்பு மிருகமாக யானை தேவைப்பட்டது. பெரும் சுமைகள் தூக்கம் அது இல்லாமல் முடியாது. யானை இல்லாமல் தஞ்சாவூரின் பெரிய கோயில்கள் இல்லை. ஆனால் இன்று மனிதனுக்கு யானையின் உதவி தேவையில்லை. யானையை விட பல மடங்கு ஆற்றல் வாய்ந்த கிரேன்களின் காலகட்டம். இன்று யானை வெறும் அலங்காரத்துக்காகவும் மத சடங்குகளுக்காகவும் வளர்க்கப்படுகிறது. மிருக காட்சி சாலைகளில் வேடிக்கைக்காக போடப்பட்டிருக்கிறது. கோயிலிலே யானையை வளர்க்கிறது தடை பண்ணியாகணும். கோயில்களில் யானை வாழ்றதுக்குண்டான இடமே கிடையாது. யானையோட கண்ணுக்கு பச்சைத்தலையும் மரங்களும் தான் பட்டுண்டே இருக்கணும். அந்த காலத்துல யானைய பட்டத்து யானையா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு உண்டை கட்டி கொடுத்து யானையை வளர்க்கலாம்னு நினைக்கிறானுங்க.
பத்து பைசாவை யானை கையிலே கொடுக்குறானுங்க. அற்பதர்கள், நான்சென்ஸ். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ வச்சிருக்கிற அந்த உலோக துண்டை அதுக்கு பிச்சையா போட உனக்கு கை கூசாது. கோயில் யானைகளை மாதிரி இழிவுபட்டு அவமானப்பட்டு பட்டினி கிடக்கிற ஜீவன் வேற இல்லை. கண்டிப்பா தடை செஞ்சாகணும். மத சடங்குன்னு சொல்லி சில பேர் அதை எதிர்ப்பாங்க. ஆனா 100 வருஷம் முன்னாடி பொட்டு கட்டுறதையும் அப்படி சொல்லித்தான் எதிர்த்தாங்க. யானைய சுதந்திரமா விட்டுறணும். அவன் காட்டோட அரசன். அவனை ஊரிலே போற்றராகவும் பிச்சைக்காரனாகவும் வச்சிருக்கிறது மனுஷ குலத்துக்கே அவமானம். நம்ம ஆளுகிட்ட சொன்னா அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவனுக்கு எங்க காடு தெரியும்? தண்ணி அடிக்கவோ விபச்சாரம் செய்யவோ தான் இவன் காட்டுக்குள்ள வரான். யூரோப்பியன் இதழ்களிலே இதை பத்தி பேசணும். அவன் சொன்னா இவன் கேட்பான். இப்பவும் அவன் தான் இவனோட மாஸ்டர். வீட்டுக்கு செஞ்சதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய தீசிசை எடுத்து நீட்டினார். படிச்சு பாரு. இன்னைக்கு காலையிலே கூட இதைத்தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தட்டச்சிடப்பட 70 பக்கங்கள் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். பல வருட உழைப்பில் ஏராளமான தகவல்களை திரட்டியிருந்தார் டாக்டர் கே. இந்திய கோயில்களில் உள்ள 200 யானைகளின் தரவுகளை திரட்டி அவற்றின் உடல்நல குறைவுகளையும் மனச்சோர்வையும் பட்டியலிட்டிருந்தார். அவற்றை பராமரிப்பதில் உள்ள ஊழலை முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. தேவைக்கும் மிக குறைவான உணவே அவற்றுக்கு வழங்கப்பட்டது. பெரும்பாலும் பக்தர்களின் பிச்சையே அவை உண்டன. சில பேரும் கோயில்களின் பக்தர்கள் வீசி குவிக்கும் எச்சில் இலைகளையும் எச்சில் சோச்சையும் தான் உணவாக கொண்டிருந்தன. இருட்டி விட்டது, கிளம்புறியா என்றார் டாக்டர் கே. வேணும்னா இங்கேயே தங்கிக்கோம். யு லுக் டயர்ட். நானும் அதையே நினைத்தேன். பல நாட்கள் நான் அவருடைய தங்குவதனால் எனக்கென்று அங்கே ஒரு படுக்கையும் கம்பளியும் இருந்தது. நான் படுத்துக்கொண்டே வாசித்தேன். டாக்டர் கே இரவுணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். வெளியே காற்று மரங்களை சுழற்றி கொண்டு ஊளையிட்டது. இப்போ உடனே கோயில் யானைகளை தடை பண்ணிடுவாங்கன்னு நான் நம்பல. இது ஜனநாயக நாடு. நீதிமன்றத்திலே தேவாங்குகள் உட்கார்ந்துருக்கு. மெல்லத்தான் ஆகும். ஆனா தொடங்கி வைப்போமே, எப்பவாவது வந்து சேர்ந்துருவாங்க டாக்டர் சொன்னார். அதுவரை இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் என்றார் டாக்டருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை கோயில் யானைகளை பக்கத்துல இருக்கிற காடுகளுக்கு கொண்டு போய் 1 மாசம் வச்சுக்கிறது. 1 மாசம் காட்டுக்குள்ள விட்டாலே போதும், யானை பயங்கரமா ரெக்கவர் ஆயிடும். அது வன மிருகம். காட்டுக்காக எது உள்ளுக்குள்ள ஏங்கி கொண்டிருக்கு. மரங்களையும் செடிகளையும் தண்ணியும் பார்த்தாலே அது உற்சாகமாயிடும். ரிப்போர்ட்டை பார்த்ததில்ல, கோயில் யானைகள் எப்பவுமே டென்ஷனா இருக்கு. பெரும்பாலான கோயில் யானைகளுக்கு கடுமையான டயபெட்டிஸ் இருக்கு. அதுகளோட காலில புண்ணு வந்து ஆறுறதே இல்லை. டாக்டர் கே இன்னொரு செயல்திட்டம் தயாரித்திருந்தார். அரசுக்கு அதை சமர்ப்பணம் செய்யவிருந்தார். கோயில் யானைகளை காட்டுக்கு கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான நடைமுறைகள், செலவுகள், பொறுப்பிற்குகள் எல்லாம் விரிவாக அதில் இருந்தன. வழக்கம் போல ஊசியிலடை கூட பிழைகள் இல்லாத முழுமையான அறிக்கை. பாரிஸ் ஜூவுக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். அதிலே இருந்துதான் நான் இதை உண்டு பண்ணினேன். நான் அப்போது மீண்டும் அவருக்கு அந்த கௌரவம் கிடைத்திருக்கலாமே என்று எண்ணினேன். அவரை இன்னும் மேலே கொண்டு செஞ்சிருக்கும். அவரது சொற்களுக்கு இன்னும் கனம் வந்திருக்கும். 10 மணிக்கே படுத்துக்கொண்டேன். படுத்ததும் அந்த வெறுமையும் தன்னிறக்கமும் வந்து குளிர் போல என் மேல் அழுத்தி மூடின. மீண்டும் அழுது விடுவேனோ என்று பயமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு எதையெதையோ நினைத்தேன். களைப்பு காரணமாக அந்த நினைவுகள் நீள்வதற்குள்ளாகவே தூங்கி போனேன். மீண்டும் விழித்த போது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கே ஸ்வெட்டரை போட்டு கொண்டிருந்தார். நான் எழுது டாக்டர் என்று வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, யானை வாசம் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். வழக்கமா இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச் எடுத்து கொண்டார். நான் எழுந்து என் ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அவருடன் கிளம்பினேன். பூட்ஸ்களை போட்டுக்கொண்டு வெளியே இறங்கினோம். இருட்டு பெரிய கரிய திருச்சியலை போல மாசு மருவில்லாமல் இருந்தது. பின் அதில் சில கரைகள் தெரிந்தன. அந்த கரைகள் இணைந்து காட்டின் விளிம்புகளாகவும் மேலே வானமாகவும் ஆயின. பின் காட்டு மரங்களின் மொத்தையான இலக்குயல்கள் புடைத்து வந்தன. ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். குட்டி என்றார். 2 வயசுக்குள்ள இருக்கும். எங்கே என்றேன். அதோ என்று சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் யானை குட்டியை கண்டேன். என் உயரம் இருக்கும் என்று தோன்றியது. சிறிய கொம்புகள் வெள்ளையாக தெரிந்தன. அதன் காதசுவை கூட காண முடிந்தது. இந்த வயசிலே தனியா வராதே என்றார் டாக்டர் கே. வா பாப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலையே பார்க்க முடியாது போகும் என்பதால் இருட்டுக்குள்ளேயே செஞ்சோம். சில நிமிடங்களில் புல்லிதழ்கள் கூட தெரிய ஆரம்பித்தன. யானை குட்டி மெல்லிய பிளறியபடி துதுக்கி தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈசி ஈசி என்றார் டாக்டர் கே.
யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போலிருந்தது. காயம் பட்டிருக்கும் என்றார் டாக்டர் கே. யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்து முழியில் பிளேறியது. மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது. டாக்டர் கே என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அவர் அருகே சென்றதும் அது துதிக்கையை ஊசல் போல வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் சென்று அந்த கொம்பில் தொட்டதும் அவர் தோல் மேல் அது தன் துதிக்கையை வைத்தது. துதிக்கே அவர் மேல் கனத்த பாம்பு போல சரிந்து இறங்கியது. வா என்றார் டாக்டர் கே. நான் அருகே சென்றேன். அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். அது தன் சின்ன துதிக்கையை அவரை தாண்டி நீட்டி என்னை சோதனை போட முயன்றது. நான் பின்னால் நகர்ந்தேன். இவனை படுக்க வைக்கணும், இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது என்றார். போய் என்னோட கிட்ட எடுத்துட்டு வா. நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். கொஞ்ச நேரம் அது குட்டி யானைகளுக்கே உரிய முறையில் துதிக்கையின் முன்னங்கால்களுக்கு நடுவில் இருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. தலையை பக்கவாட்டில் ஆட்டி கொண்டு என்னை பரிசோதனை செய்ய சில முறை முயன்றது. பின்னர் அதன் ஆட்டம் தளர்ந்தது. மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி கொண்டு படுத்தது. துதிக்கை வழியாக புஷ் என்று மூச்சு சிரி என் விழாமல் பட்டது. விளக்கு என்றார் டாக்டர் கே. நான் காட்டினேன். நினைத்ததேதான். மறுபடியும் பீர்புட்டி. இம்முறை அதன் கீழ் நுனி காலுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடையில்லாதனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்தனாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. அதன் விளிம்பை கையால் வருடி உடைஞ்சு உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார். இருந்தாலும் உள்ளே கைவிட்ட சதையை மென்மையாக வருடி கொண்டு இருந்தார். வெல், ஆல்மோஸ்ட் கிளீன், ஹீஸ் லக்கி என்ற பின் பஞ்சை மருந்தில் நினைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். ஒரு மணி நேரத்திலே எந்திரிச்சிருவான். காலையிலே முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் என்றார் டாக்டர் கே. முதுமலைக்கான் என்றேன். ஆமா, அங்கே இருந்துதான் வந்திருக்கான். நீ இவனை பார்த்திருக்க இவனையா? இவனையா? ஆமா, 1.5 வருஷம் முன்னாடி நம்ம முதுமலையில ஒரு யானைக்கு இதே மாதிரி முள் எடுத்தோமே, அப்ப அந்த பெரிய மஞ்சானத்தின் மரத்தடியில் நின்னது இவன் தான். அப்ப ரொம்ப சின்ன குட்டி, எருமக்குட்டி மாதிரி இருந்தான் என்றார். எப்படி தெரியும் என்றேன். ஏன், அங்க பார்த்த ஒரு மனுஷனை உன்னால திரும்ப பார்த்து சொல்லிட முடியாதா என்ன? டாக்டர் எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான் அமேசிங் என்றேன். பாவம், நல்ல வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வதுண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை. ஆனாலும் முதுமனையில் இருந்து ஜீப்பில் திரும்பிய எங்களை அவை எப்படி கண்டுபிடித்தன என்று புரியவில்லை. எங்களை அவை காட்டுக்குள் நின்று வாசனை பிடித்திருக்கலாம். எங்கே முன்பு எப்போதோ வந்து பார்த்திருக்கலாம். ஆனாலும் ஒரு குட்டி அத்தனை தூரம் வந்தது பிரமிப்பூட்டியது. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படி அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உச்சி பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருளசைவுகள் உருவாயின. அந்த பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்க போனேன் நோ என்றார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கூணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிண்டு போயிடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொளி எழுப்பின. என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரியது. ஆம், தேவ தந்துவிகள் முழங்கின. வான் முரசுகள் இயம்பின. கருமேகம் திரண்ட விண்ணங்கும் யானை முகவானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர்.